அஸ்ஸலாமு அலைக்கும் இர்வான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக இல்லை இல்லை, இது ரொம்ப ரொம்ப நாளாகவே இப்படி ஒரு கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு கலர்ஸ்லாம் வருமானது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஆர்டர் போடுவாங்க, ஆர்டர் போடும்போது ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் உங்களுக்கு, அது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நானே பல தடவை சொல்லியிருக்கேன், வர்றது கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எல்லா கேள்விகளுக்கும் எல்லா எதிர்பார்ப்புக்கும் ஏற்ற மாதிரி வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யாஸ் ஃபேப்ரிக் அப்புறம் என்னென்னமோ கலந்துருக்குங்க. ஆனால் வெறித்தனமாக இருக்கும் கலெக்ஷன்ஸ், ஏன்னா வந்து ஒரே மாதிரியான மாடல்லாம் கிடையாது, எல்லா கலர்ஸும் கலந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்தாலும் சரி, நான் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணும்போது அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்தாலும் சரி, எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ கலர்ஸை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாமே கலந்து வந்திருக்கு. இதனால் வரைக்கும் நம்ம போட்ட எல்லா வீடியோஸில் இருந்தும் ஒரு 10 சாரி இதில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எல்லா கலர்ஸும் கலந்து ஒரு வீடியோவாக தான் நம்ம இது நம்ம போட்டிருக்கோம். நான் எதிர்பார்க்கல, ஏன்னா வந்து ஓல்டு கலர்ஸ் தான் நிறைய இருக்குது, ஆனால் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த கலர்ஸ், ஐ மீன் வந்து ரொம்ப நல்லா இப்போது இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த ஒரு சூப்பரான கலர்ஸ் தான் இப்போ இருக்கிறத. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ப்ரைஸ்லாம் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. யாஸ் ஃபேப்ரிக் என்ன ரேட்டுன்றது உங்களுக்கு தெரியும். 10 சாரீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாரியோட ரேட்டு ஹோல்சேலாக எடுக்கும்போது, 10 சாரியாக எடுக்கும்போது ஒரு சாரியோட ரேட்டு வெறும் 275 ரூபா, ஓகேங்களா? ஸோ 275 ரூபா தான். 20 எடுக்கும்போது 5 ரூபா இன்னும் கம்மியாகும். இப்போ 30 எடுத்துறீங்கன்னா 10 ரூபா கம்மியாகும். 40 எடுக்கிறீங்கன்னா 15 ரூபா கம்மியாகும் ஒரு சாரிக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எத்தனை சாரி வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு, இல்லைன்னா இந்த மாடலில் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க, இதில் எனக்கு ஒரு 20 சாரி வேணும், 30 சாரி வேணும் அப்படின்னா அதுக்கான ரேட் என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து ரேட் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம், நல்ல ரேட்டு தாங்க வரும், ரேட்டு கம்மியாக தான் வரும். ஒரு 30 சாரி எடுக்கிறீங்கன்னா 265 வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ரேட் வந்து கம்மியாகும், நல்ல கலெக்ஷன்ஸுங்க. உண்மையிலே வந்து எல்லாமே கலந்து வந்திருக்கு, ஒரே மாதிரியே இருக்காது, ஒரே டிசைன்லாம் இல்லை, எல்லாமே கலந்துருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் சூர்யா பிராண்டில் வரும். ஸோ எல்லாம் கலந்து தாங்க இருக்குது, தார் மாதிரா இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குல்ல கலர் பார்க்குறதுக்கு. இதில் பாருங்கள் என்ன சொல்ல, நான் சொன்னது போல் எல்லாம் கலந்து வந்திருக்கு, கலர்ஸ் எல்லாமே பங்கமாக இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் இப்படி காமிச்சா எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக சாரி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி பார்த்தாலே போதுங்க, ஏன்னா வந்து ஜப்பான் பியூட்டியை பொறுத்த வரைக்கும் ரன்னிங்கில் தான் வரும். இப்போ நீங்கள் இந்த டிசைன் பார்க்குறீங்கள, இது தான் சாரி ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பெருசாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுலாம் அவசியமே இல்லைங்க, இப்படி பார்த்தாலே போதும். பாருங்களாம் சூப்பராக இருக்கும், நோம்புக்கு யோசிக்காதீங்க, சட்டு சட்டுன்னு என்ன நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதை பை பண்ணிக்கோங்க. 2 நாளுக்குள்ளே நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவேன். இப்போ பார்க்குற வீடியோ வந்து கண்டிப்பாக திங்கக்கிழமை உங்களுக்கு டிஸ்பேச்சிட் ஆகிக்கிறோம். ஸோ உடனே வந்து நீங்கள் செல் பண்ண ஆரம்பிச்சிருங்க, டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நமக்கு செல்க்கான டைம் கம்மியாகும், நம்ம நல்ல ப்ராஃபிட் நமக்கு குறைஞ்சி போகும். அதனால் வந்து கிடைக்கிற டைமை பயன்படுத்திக்கிட்டு டக்கு டக்குன்னு செல் பண்ண பாருங்கள். இல்லைன்னா உங்கள் ஓன் யூஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் போதே வாங்கிடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் சாரீஸ் தான், உங்களுக்கு ஸ்டோன் சாரீஸ்லாம் வந்து நான் அடுத்து அப்டேட் கொடுப்பேன், அது சூப்பராக இருக்கும், ரேட்டும் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஸோ வந்து இனிமேல் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்களா, முடிஞ்சால் இந்த வீடியோ அப்டேட் ஆகி அடுத்த நாள்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டோன் சாரீஸ் வீடியோவும் அப்டேட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக நம்ம அப்டேட் கொடுக்கலான்ட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் கொடுத்தா போதும், நீங்கள் ஆர்டர் கொடுத்தா தான் நான் அடுத்தடுத்து எல்லா கலெக்ஷன்ஸையும் கொண்டு வர முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லதாக ஆர்டர் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து உங்களுக்கு குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், கம்யூனிட்டி லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து உங்களுக்கும் சேஃபாக இருக்கும், உங்கள் நம்பரை யாரும் பார்க்க மாட்டாங்க, நீங்களும் சேஃபாக இருக்கலாம், ரீசெல்லருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கம்யூனிட்டி லிங்க்கும் இருக்குது, இல்லை எனக்கு நான் குரூப்பில் தான் சேருவேன் அப்படின்னாலும் குரூப் லிங்க்கும் இருக்குது, ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வீடியோலேயும் வந்து மேலே ஷோவாகும் என்னுடைய ஃபோன் நம்பர், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வசதியும் நான் அமைச்சு தந்திருக்கேன். கேஷ் ஆன் டெலிவரி இருந்தான் இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை,
கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும், ஆஃப்டர் நீங்கள் தர்ற அட்ரஸ்க்கு நான் உங்களுடைய பார்சலை டிஸ்பேட்ச் பண்ணிடுவேன். எஸ்டி கொரியர் தான் போடுவோம், இல்லை அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா பல்காக எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்சல் சர்வீஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம். மேட்டூர் இருக்குது, ரதிவினா இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டு பார்சலில் எதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எஸ்டி கொரியர்லேயே போடுங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ்டி கொரியர்லேயும் போட்டு விடுவோம். சரியில் ஏதாவது இஷ்யூஸ் பார்க்குறீங்க, ஏதாவது பிரச்சனை இருக்குது, கலர் பிடிக்கல, இல்லை செல் ஆகலை, 50 சாரி எடுத்தப்பா 5 சாரி போகலை, மாற்றிக்கிங்களா அப்படின்னு கேட்டால் தாராளமாக அனுப்பிவிடுங்க, என்னுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணிடுவேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டாலே போதும், என் கைக்கு வந்ததோட நீங்கள் அடுத்த கலெக்ஷன்ஸில் இந்த சாரி தான் எடுக்கணும்லாம் இல்லை, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான ரேட்டை வந்து நான் லெஸ் பண்ணி உங்களுக்கு தந்துடுவேன். ஸோ இதுவும் நம்ம ஈஸியாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஐ மீன் வந்து நம்ம நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்களேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணித்தருவேன். நம்மளுடைய அப்டேட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய நல்ல ஆஃபரில் போடுவோம், நல்ல நல்ல கலர்ஸாக கலெக்ஷன்ஸாக கொண்டு வருவோம். ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதான் வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து பட்ஜெட் தானே ரொம்ப முக்கியம். ஹோல்சேலுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்டிவாக நிறைய கொண்டுட்டு வருவேன். ஸோ ஹோல்சேலாக எடுங்க, உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைப்பா நான் எங்கள் வீட்டுக்கு யூஸ் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் எடுங்க, உங்களுக்கும் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ரீட்டைலுக்கு ஒரு நல்ல ஆஃபர் தான் பண்ணி தருவேன், நல்ல ரேட்டு தான் போடுவேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நல்லா ஓடுற கலெக்ஷன்ஸ். ஓகே, இந்த ரெட்டு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், கடைசி அந்த பிளாக்கு. ஓகே, இன்னும் ஒரு 3 பண்டல் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்துருங்க, டைமெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் கலர்ஸை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுங்க. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துட்டேன். வேறு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து காமனாக கேட்குறது எப்படி நம்பி ஆர்டர் போடுறது அப்படின்றது தான். அதுக்கு என்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, உங்களுடைய விருப்பம் தான். விருப்பம் இருந்தால் நீ ஆர்டர் போடலாம், இல்லை நம்பிக்கை வந்தால் தான் போடுவேன்னா நம்பிக்கை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆர்டர் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட 1000கணக்கில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 1000கணக்கான பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளே என்ன நம்ம குரூப்பை பாருங்கள், கிட்டத்தட்ட 16 குரூப் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபரில் பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல சர்வீஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, நீங்கள் மணியை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க அமௌண்ட்டுக்கு நம்ம ஆசைப்படுற ஆளுக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து பயப்படாமல் எடுங்க, எங்கேயும் ஓடிட போகிறோம். ராமநாதபுரத்தில் திருப்பாடைக்குடின்ற ஊர் சாதாரணமாக வீட்டில் வச்சு பண்ணிக்கிட்டுருக்கோம், நம்ம எங்கேயும் ஓடிட போகிறோம். இதில் ஆல்ரெடி ஒரு கலர் பார்த்துட்டோம், இது எக்ஸ்ட்ரா இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், யாஸில் தான் வரும், பயங்கரமாக ஓடும். இதெல்லாம் என்ன பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல கலரு. இன்னும் 2 பண்டல், இது நல்லா இருக்குங்க அந்த கலரு. ஓகே, இன்னும் 2 பண்டல் தான், பொறுமையாக பாருங்கள். இந்த கலர் ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் வேறு கலர் ப்ளூ கலர் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், இது வந்து இது ஜப்பான் பியூட்டி தானே டவுட்டாக இருக்குங்க. ஏன்னா வந்து இது பூனம், நார்மல் பூனமில் வர கிளாத் மாதிரியே இருக்குது. சார் ஓகே, இந்த ரேட்டுக்கு வந்து இது ஓகே தாங்க, இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறதே சிரமம். இதில் பார்த்தோம் ஒரு கிரே கலர் பார்த்தோம்ல, அதில் இது ஒரு கலர் நல்லா இருக்குது, இந்த டிசைன் நல்லா இருக்குது. இதில் இந்த ஒரு கலர், இந்த ஒரு கலர், ஓகே நல்லா பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. நான் சொன்னேன்ல நிறைய பேருக்கு வந்து இது மாதிரியான கலர்ஸ்லாம் வந்து வருமானது டவுட்டாக தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த பாருங்கள், இப்படி கலர்ஸ்லாம் வந்து எப்பயோ வந்ததுங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது. இது ரெண்டும் ஒன்று தான், ஒன்றாவே வச்சுருந்துருக்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், ஒரு சில பேருக்கு வந்து தோணும்
இது வந்து ஆரம்பத்தில் வந்துச்சு, அந்த கலர்லாம் இப்போ எங்கே வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இப்போ வந்திருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்த கலர்ஸ் தான். ஆனால் இப்போ வந்தது பெரிய விஷயம். இது இருக்கான்றதே எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கலெக்ஷன்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்தது பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் மிஸ் பண்ணாமல் எடுத்துட்டேன். ஓகே, இன்னும் ஒரு பண்டல். நீங்கள் வந்து இப்போ பை பண்ணும்போது இப்படி பண்டலாக தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் விரும்பினா ஒரு சாரியும் வாங்கிக்கலாம். எப்படினாலும் இதை நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். சிங்கிள் சாரி கூட தாராளமாக வாங்கிக்கலாங்க, ஓகேங்களா? ஹோல்சேல் நீங்கள் விரும்பினா எத்தனை வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்குறது எத்தனை குவான்டிட்டி வருதுன்றதை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு வரும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டை தவிர்த்து, நீங்கள் இப்படி தான் எடுக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. நீங்கள் அதிகமாக எடுத்தால் ரேட்டு கம்மியாக வரும். எனக்கு இதுவே போதும்ப்பா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கான ரேட்டு வரும். எல்லாம் அந்த இதெல்லாம் ஒரே கலர் தான் போல, நல்லா தான் இருக்குது. யோசிக்காதீங்க, ரேட்லாம் கம்மி தான். 50 சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது 260 ரூபா இந்த ரேட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ரேட்டு தான் வரும். அப்படி இருக்கும்போது இது வந்து நல்ல ரேட்டு தானேங்க. 260 ரூபாய்க்கு ஒரு 50 சாரி எடுத்து தாராளமாக செல் பண்ணலாம். இந்த பெருநாளுக்கு நல்ல நம்ம வீட்டுக்கெலாம் நிறைய கஸ்டமர் வருவாங்க, அதே மாதிரி உங்கள் சைடுக்கும் வர்றாங்க அப்படின்னா வந்து தாராளமாக எடுத்துக்கலாமே. இப்போ உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓடல அப்படின்னா கடைசி நேரத்தில் ஒரு 5 சாரி இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக 50 எடுத்துகிட்டு 10 சாரி 15 சாரி இருக்குப்பா அப்படின்னா அது சிரமம். ஒரு 5 சாரி 6 சாரி இந்த மாதிரி இருக்குன்னா பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தர்றது வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் தர்ற கலர் வேறொருத்தர் எதிர்பார்த்த ஒரு கலராக இருக்கும். அதனால் வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு ரீ அப்லோட் பண்ணும்போது அதையும் சேர்த்து அப்டேட் பண்ணுவோம், அது மற்ற கஸ்டமர்ஸ் வாங்கிடுவாங்க. அப்போ என்னடா அப்போ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு கேட்டால், சாரியில் எந்த ஒரு டேமேஜ் எந்த ஒரு குறையும் இல்லாதப்போ நம்ம இதை செல் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்து நியாயமான முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். சூப்பரான சாரீஸ், சூப்பரான கலெக்ஷன்ஸ், இது மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்து நான் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.